ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க மகாராணி மாதிரி பார்த்துப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்த ஹஸ்பண்ட் என்னமோ தினம் தினம் இரவு இந்த ராணிக்கே பிடிக்காம அவங்க கூட நெருங்கி இருந்து அதுவும் பயங்கரமா குடிச்சிட்டு அவர் போதையிலே இருப்பாரு இந்த எல்லா கொடுமைகளையும் அவங்க மனைவி ராணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றாங்க சொல்ல பொண்ணா வீட்லயே ஒரு நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தா சும்மா ராஜா பகதூர் மாதிரி எதாவது ஒரு ஓரத்துல கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருப்பாரா நம்ம ராணி இருக்காங்க பாத்தீங்களா ஒரு சின்ன டீ கிளாஸ்ல டீ குடிச்சாலும் அந்த கிளாஸ் அவங்க தான் எடுக்கிறது இவருடைய துணியை எங்கேயாச்சும் கழட்டி போட்டா அதை கரெக்டா தோச்சி போறது இப்படி பல விஷயங்கள் நடக்குது நம்ம ராணி கண்ணுல மை வைப்பாங்க இப்ப மைய வச்சுட்டு போய் யாரை மயக்க போற நீ வீட்டிலேயே இருந்தா போதும் இந்த கேட்டை விட்டு நீ தாண்டவே கூடாது அதனால வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எதை வேணாலும் அவருடைய கணவர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் அவங்க கணவர் ரமேஷ்க்கு ஒரு ஃபோன் வருது ஆ சொல்லுங்க சார் ஏர்போர்ட் வந்துட்டீங்களா ரூம் எல்லாம் இங்க இருக்கு சார் மேலேயே வந்து தங்கிக்குங்க ஆமா சார் எல்லாமே கிளீனா இருக்கு சார் ஓகே சார் இப்ப வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்

கூப்பிட்டேன் நிறைய வேலை இருக்குக்கா ஒற்றலாம் அடிக்கணும் அட வாமா ஏதோ எய்ட்ஸ் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு போய் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ராணிய வற்புறுத்தி அந்த பக்கத்து வீட்டு லேடியும் கூட்டிட்டு போறாங்க அப்பதான் அந்த எய்ட்ஸ் பத்தியான விழிப்புணர்வு எல்லாம் ஒரு சின்ன விஷயத்த அந்த லேடி டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே அங்க இருக்கிற பெண்களும் கவனமா கேக்குறாங்க எய்ட்ஸ் வரதுக்கான அறிகுறிகள்னு சொல்லி நிறைய படங்களை காமிக்கிறாங்க அதையும் நம்ம ராணி கவனமா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்ப அவங்க வீட்டுக்கு அந்த பெரியவர் வராருங்க அவருடைய பேரு மாலிக் இப்ப இவங்க இருக்கிற வீடு அவரோட சொந்த வீடு தாங்க வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் வரதுனால தான் இவங்க பரபரப்பா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அவர் அந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு விக்கிற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கு அது எல்லாமே இந்த ரமேஷும் பணிஞ்சு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு சார் நீங்க இந்த போஷனை மட்டும் யாருக்காச்சும் வித்துட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ரொம்ப கூலாவே அது உங்களுடைய கவலை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ராணியை ஒரு டீ கப் எடுத்துட்டு வந்து கப்புல டீ கொடுக்க நம்ம ராணியையே அவர் கவனிக்கிறாரு என்னப்பா உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ரமேஷையும் கேட்கிறாரு அப்புறம் என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஏமா இங்க வாமா உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல இந்த அண்ணூறு ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கை கையில ஒரு நூறு ரூபாய் கொடுக்குறாரு சரி நான் மேல போறா அப்படின்னு சொல்லிட்டு மேல் போஷனுக்கு அவர் போக கொஞ்ச நேரத்திலேயே வாட்டர் கொண்டு வந்து சார் அப்படின்ற மாதிரி நம்ம ரமேஷும் வாட்டரை ரெடி பண்ண இப்போ அவர் மேல போன உடனே தன்னுடைய பொண்டாட்டி இருந்த அந்த நூறு ரூபாய் இருக்குல்ல அதை புனி நம்ம ரமேஷ் அவருடைய பாக்கெட்ல போட்டுக்கிறாருங்க இப்போ அந்த மாளிகும் மேலே வராரு டிரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு அந்த நேரத்துல சொம்புல தண்ணிய நம்ம ஹீரோயின் கொண்டு போக என்னமா கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அட பைப்லாதமா நான் உன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கோ அவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேமா அவன் சரியான பொறிக்கி பையன் என்ன உன்ன நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய ஒத்தவ மாதிரி பேசிக்கிட்டே வந்து நம்ம ராணியுடைய கைய இந்த பெரிய ஒரு மாலிக் தொடர்றாருங்க அடச்சி எல்லா ஆம்பளைங்களும் இந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு போல இருக்கு நம்ம ராணி பயந்து போய் அங்கிருந்து ஒடி கீழே வராங்க இன்னொரு பக்கம் நம்ம ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா அவரு அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்துகிட்டு ரொம்ப ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்க என்ன மச்சான் உங்க ஹவுஸ் ஓனர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான் போல இருக்கு என்ன உன் பொண்டாட்டியா உன் ஹவுஸ் ஓனர் இருக்கும்போது தனியா விட்டு வந்துட்டு மச்சான் இந்த பொண்ணுங்களா இருக்காங்களே அவங்களே இந்த மாதிரி மேக்னெட் மாதிரி மேக்னெட் எப்படி அயனை பார்த்து ஒட்டிக்கமோ பொண்ணுங்களும் காசா பார்த்துட்டா ஒட்டிப்பாங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா பெண்களை பத்தியோ இந்த ரமேஷ் உடைய நண்பர்கள் எல்லாம் கேவலமா சொல்ல இப்ப நம்ம ரமேஷ்கு ஹவுஸ் ஓனர் மாளிக நிறைய காசு இருக்கு அவரை பார்த்த உடனே நம்ம மனைவிய மனசு மாறி நம்ம ஹவுஸ் ஓனர் கூட போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப பயப்படுறாரு இப்ப குடிச்சிட்டு போதையோட வீட்டுக்கு போறாரு நல்ல அவங்க மனைவி வீட்டுல தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ராத்திரி மனைவி கூட நெருங்கி இருக்க நினைக்கிறாரு அவங்களே இன்னைக்கு வேணா எனக்கு பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னா கூட அந்த இடத்துல ரொம்ப கொடூரமாக சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க மனைவியே அந்த இரவு பயங்கரமா அபியூஸ் பண்றாருங்க அடுத்த நாள் காலையில ஹவுஸ் ஓனர் மாலி மொட்டை மாடி இருந்து பயங்கரமா கத்துறாரு என்னவா அப்படின்ற மாதிரி கேட்டா வீட்டுக்குள்ள எலி தொல்ல தாங்க முடியலையா ஒழுங்க அந்த எலிய பிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப ரமேஷும் அவங்க மனைவி கிட்ட சொல்லி அந்த எலி பொரிய ரெடி பண்ண வச்சு அந்த எலிய எப்படியாச்சும் பொடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப அவங்களும் மேலே போயிட்டு எலி பொரிய வச்சுட்டு கிளம்பலான்னு பாக்க அதுக்குள்ள ஹவுஸ் ஓனர் மாலி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரா பிளேடு கீழே விழுந்திருக்கும் அதை எடுத்து கொடுக்க சொல்றாரு இவங்களுக்கும் இந்த பிளேட பார்த்த உடனே ஒரு சிந்தனை அது என்ன அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றது கடைசியில நீங்களே புரிஞ்சுப்பீங்க இருக்கீங்க இப்ப அந்த இடத்துல நம்ம ராணியோட கால மெல்ல அந்த ஹவுஸ் ஓனர் வந்து தொடறாருங்க நம்ம ராணி ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு கீழே வராங்க அப்ப படிக்கட்டுல வலுக்கி பொத்துனு கீழே சரிஞ்சு விழுறாங்க அவங்க மண்டையில வேற அடிப்படுதுங்க அப்படியே மங்களா தெரியுது வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கணவர் வந்து என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க துணியெல்லாம் தோஷ்டியா போய் அந்த வேலையா பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கர்ண காட்டாம இப்படி கொடூரமா நடந்துகிறாரு நாட்கள் போகுதுங்க இவங்க எலிபொறி வச்சா கூட அதுல அந்த எலி சிக்க மாட்டுக்குது அப்படிதான் ஒரு நாள் காலையில காலையில ஹவுஸ் ஓனர் காலையில டேப்ப திறந்து பார்த்தா அதுல தண்ணி வரலங்க இவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு கீழ வந்து டேங்க்ல தண்ணி இருக்கா இல்லையான்னு கூட பாக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷ் உடைய பாத்ரூமை திறக்க அதுல நம்ம ராணி குளிச்சுக்கிட்டு இருக்க அது நம்ம ஹவுஸ் ஓனர் பார்த்து ஷாக் ஆக இது பின்னாடி இருந்து ரமேஷும் கவனிக்கிறாரு யோ நீ இருக்குன்னு நினைச்சிட்டியா சரி சரி தப்பா நினைச்சுக்காத மேல தண்ணி வரல அது என்னன்னு பார்த்து ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனரும் கேஷுவலா போக ரமேஷ் அங்க பயங்கரமா கோவப்படுறாருங்க கதவா ஒழுங்கா கூட மூடிட்டு குளிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொந்த வீட்டுல குளிச்சிட்டு இருக்க அவங்க மனைவிய போட்டு அப்பையும் திட்டு இப்போ நைட்டு சாப்பிடுறாரு இப்ப சாப்பிட்ட தட்டிலேயே கை கழுவிக்கிட்டு வாயை கொப்பளிச்சு அதே தட்டில துப்புறாரு இவங்க மனைவி ராணி அது எல்லாத்தையும் எடுக்கணும் இப்ப அவரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரு மனைவி ராணியும் சாப்பிட அவங்க வீட்ல நைட் சப்பாத்திங்க அவங்க அப்படியே அந்த எலி பொரிய பாக்குறாங்க இன்னும் அந்த எலி சிக்கல அப்பா அவங்களுக்கு அங்க ஒரு யோசனை வருதுங்க அந்த சப்பாத்தி மாவு இருக்கு பாத்தீங்களா அந்த மாவை கொஞ்சம் வட்ட வட்டமா சுத்தி அந்த எலி பொரியல விக்கிறாங்க இப்போவாச்சும் எலி மாட்டுமா அப்படின்னு நினைக்கிறாங்க இப்பதான் இவங்களுக்கு இன்னொரு யோசனையும் வருது அதே வட்டத்துடைய நிறைய மாவை சுத்தி சுத்தி பாத்திரத்துல போட்டு அப்படியே மூடி வைக்கிறாங்க இப்ப அப்படியே மெல்ல அவங்க கணவர் பக்கத்துல வந்து படுகிறாங்க இந்த சீன் கட்டாச்சுன்னா அடுத்த சீன்லயே ராத்திரி சமயத்துல அந்த ஹவுஸ் ஓனர் தூங்கிக்கிட்டே இருக்கும் போதும் இவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு ட்ரெஸ் போட்டு போற மாதிரி நல்லா இவங்கள அலங்கரிச்சுக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் மாளிக்கூடிய ரூமுக்கும் போறாங்க அப்படியே அந்த மாளிகோட நெருங்கி இருக்காங்க ஆனா இது உண்மை இல்லைங்க இந்த விஷயத்த நம்ம ரமேஷ் கனவுல நினைச்சு பாக்குறாரு அதனால ரொம்ப பயப்படுறாரு பக்கத்துல திரும்பி பார்த்தா பக்கத்துல படுத்தா அவங்க மனைவியும் காணும் இப்போ இன்னும் பயப்படுறாரு கனவுல வந்த மாதிரி அந்த மாளிகோட தன்னுடைய மனைவி

செய்யறாரு கீழே ஒரு செவத்துல மோதி அவங்க மனைவி எப்படி எழுந்து பார்த்தாங்களோ அதே மாதிரி எழுந்து பார்த்தா இப்ப நம்ம ரமேஷ் உடைய கழுத்துல இருந்து ரத்தம் வடியுது ரமேஷ்க்கு அங்க ஒண்ணுமே புரியல கழுத்துல பார்த்தா ஒரு பிளேடு சொருகிட்டு இருக்கு ஒரு பிளேடு தான் பார்த்தா பல பிளேடுகள் இருக்குங்க அப்படியே அவருடைய கழுத்தே அறுக்கப்பட்ட நிலைமையில அப்படியே இருக்கு கொஞ்ச நேரத்துலயே அவரு துடிதுடிச்சு போறாரு ஒரு கட்டத்துல அவருடைய உயிரே அங்க போகுதுங்க இப்ப இது எல்லாத்தையும் ஒரு செவத்து ஓரத்துல இருந்து அவங்க மனைவி கவனிக்கிறாங்க அப்ப மேல மாளிகோட இருந்தது அவங்க மனைவி இல்லங்க இப்ப அவங்க கணவர் ரமேஷ் கீழே விழுந்து இறந்ததை பார்த்து அப்படியே பக்கத்துல வராங்க பயங்கரமா அழுவுறாங்க அப்பதான் ரமேஷ் உடைய கழுத்துல இருந்து நிறைய மைதா மாவை எடுக்கிறாங்க அங்க அந்த ட்விஸ்ட காமிக்கிறாங்க இது வரைக்கும் தன்னை எந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ண அவங்க கணவரை பழி வாங்கறதுக்கு இவங்க ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அவங்க எலிக்கு மட்டும் பொறி வைக்கலங்க அவங்க கணவருக்கும் பொறி வச்சிருக்காங்க அப்படி ஹவுஸ் ஓனர் கூட அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த நைட்டு ஹவுஸ் ஓனர் தூங்கிட்டு இருக்கும் போதும் அந்த செட்டப்பா அவங்கதான் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் படிக்கட்டுக்கு பக்கத்துல இவங்க தான் எண்ணெயை ஊத்திருக்காங்க அதனாலதான் இந்த ரமேஷ் அந்த கணவருக்கு விட்டுருக்கும் அந்த 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 எப்படி அவருடைய அவருடைய கழுத்துல கழுத்துல பாஞ்சிருக்கும் தெரியுமா ஹவுஸ் ஷேவ் பண்ண பிளேடெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து வந்து இவங்க உருட்டினாங்கல்ல இந்த எல்லா பிளேடையும் சொருகி கரெக்டா படிக்கேட்டுக்கு கீழே இருக்கிற ஒட்டி வச்சிருக்காங்க இப்ப இவருடைய கணவர் இருந்து விழுறப்போ நேரா ஏறி ரத்தம் கொடூரமா இறந்து போயிருக்காரு சோ இப்படிதான் இடத்துல மரணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க கடைசியில எலிக்கு பொறி வச்சாங்க பாத்தீங்களா அந்த அந்த எலி வந்து எதையும் சிக்க இப்போ அவருடைய கணவரும் சிக்க இப்போ கணவரை பழி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவங்க மனைவியையும் செய்க இப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க தேங்க் யூ